தமிழர்களுடைய அறுவடை திருநாள் அப்படின்னு அழைக்கப்படுற ஓணம் பண்டிகை கேரள மாநிலம் முழுவதும் மட்டும் கிடையாம தமிழ்நாடு கர்நாடக மாநிலத்தினுடைய ஒரு சில பகுதிகளில் கொண்டாடப்படுது. இது மலையாள மொழி பேசக்கூடிய மக்களுடைய பாரம்பரிய சிறப்புமிக்க ஒரு திருவிழானே சொல்லலாம். சாதி மதம் எந்தவிதமான வேறுபாடும் இல்லாம அனைத்து மலையாளிகளும் ஒன்றாக சேர்ந்து இந்த விழாவை ரொம்பவே விமரிசையாக கொண்டாடுவாங்க. கொல்ல வருஷம் அப்படிங்கிற மலையாள ஆண்டுல சிங்க மாதத்துல ஹஸ்தம் நட்சத்திரம் தொடங்கி திருவோணம் வரைக்கும் 10 நாட்கள் இந்த ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுது. அதை தமிழ்நாட்டுல தமிழாண்டுல பார்த்தோம் அப்படின்னா ஆவணி மாதம் திருவோண நட்சத்திரத்துல இந்த ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுது. சங்ககால ஏடுகள்ல விஷ்ணுவினுடைய பிறந்த நாளையும் வாமனர் அவதரித்த நாளையும் தான் ஓணம் பண்டிகையாக கொண்டாடினாங்க அப்படிங்கிற குறிப்புகளும் இருக்கு. சரி, இத்தனை ஆண்டுகள் இந்த ஓணம் பண்டிகை கொண்டாடுவதற்கான காரணம் என்ன? இதற்கு பின்னாடி இருக்கிற அந்த சுவாரஸ்யமான தகவல் என்ன? முன்னூறு காலத்துல ஒரு சிவபெருமானுடைய கோயில்ல விளக்கு அநேர நிலையில இருந்திருக்கு. அப்போ அங்க வந்து எலி எதர்ச்சியாக விளக்கு மேல ஏறி அதனுடைய வாழ்பட்டு திரி தூண்டப்பட்டிருக்கு. தூண்டப்பட்ட விளக்குல இருந்து வந்த பிரகாசமான ஒளி அந்த கோயில் முழுவதும் பரவச்சு. அப்படி எதர்ச்சியாக செய்த இந்த நிகழ்வின் மூலமாக அந்த எலிக்கு பெரிய புண்ணியமே கிடைத்தது. இதனால மகிழ்ச்சி அடைந்த சிவபெருமான் அந்த எலிக்கு மூன்று உலகத்தையும் ஆளக்கூடிய அதிகாரத்தை கொடுக்கிறாரு. இந்த எலிதான் அடுத்த பிறவில மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்து மூ உலகத்தையும் ஆட்சி புரிந்தார். மலையாள தேசமான கேரளா தான் மகாபலி சக்கரவர்த்தியினுடைய ஆளுமைக்கு உட்பட்ட பகுதியாக இருந்திருக்கு. 30 கோடி தேவர்களும் அதிசயப்படும் அளவிற்கும் பொறாமைப்படும் அளவிற்கும் இவர் நல்லாட்சி செய்து வந்திருக்கிறாரு. இவருடைய புகழ் எட்டுத்திற்கும் பரவி இருந்திருக்கு. அந்த காலத்துல அவரை தேடி வந்த எல்லாருக்குமே கேட்டதை எல்லாம் வாரி வாரி வழங்கக்கூடியவராக மகாபலி சக்கரவர்த்தி இருந்திருக்கிறாரு. அவரை அசுரகுலத்தை சேர்ந்த சுக்ராச்சாரியார் என்பவர் தான் வழி நடத்தி வந்திருக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் அசுரகுலத்தில் பிறந்த மகாபலி இவ்வளவு புகழை பெறலாமா, எல்லாராலையும் பாராட்டப்படலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தேவர்களும் பொறாமை கொண்டு தேவேந்திரத்தை போய் முறையிடுறாங்க. தேவேந்திரன் இதை பத்தி விஷ்ணு பெருமானிடம் சொல்றாரு. இதை கேட்ட மகாவிஷ்ணு மகாபலியினுடைய புகழ் பல யுகங்கள் ஆனாலும் இந்த மண்ணில நிலைத்திருக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. உள்ளமான வாமன அவதாரம் எடுத்து பூலோகத்திற்கு சென்று மகாபலி சக்கரவர்த்தியை சந்திக்கிறாரு. மகாபலி சக்கரவர்த்தி கேட்கறது எல்லாத்தையும் தானம் அளிப்பவர் அப்படிங்கறதுனால அவரிடம் போய் தானம் கேட்கிறாரு. வந்திருப்பது விஷ்ணு தான். அவர் தான் வாமன அவதாரம் எடுத்து வந்திருக்கிறத சுக்ராச்சாரியர் ஞான திருஷ்டியால கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்ச உடனே மகாபலி அவர்கள்ட்ட போய் எச்சரிக்கிறாரு. இங்க பாரு, வந்திருக்கிறது விஷ்ணு பெருமான் தான். அவசரப்பட்டு எந்த வாக்கு கொடுத்துறாத, அப்படி நீ கொடுத்துட்டேன்னா உன்னோட ஆட்சி அதிகாரம் உன்னுடைய ஆயுளுக்கு கூட பாதகமா அது முடியலாம் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கிறாரு. ஆனா இதை கேட்ட மகாபலிக்கு கொஞ்சம் கூட வருத்தம் கிடையாது. அவரு ரொம்பவே சந்தோஷம் அடைகிறாரு. என்னுடைய நல்லாட்சியை அகில உலகமே பாராட்டி வந்துச்சு. ஆனா இன்று அந்த பகவானே என்னுடைய நல்லாட்சியை பார்த்து இந்த பூலோகத்திற்கு இறங்கி வந்திருக்கிறாரு அப்படின்னா இதை விட பாக்கியம் என்ன இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷம் அடைகிறாரு மகாபலி. எல்லாரும் கடவுள்கிட்ட தான் வரம் கேட்பாங்க. ஆனா அந்த கடவுள் என்கிட்ட வரம் கேட்கிறாரு. அது செஞ்சு கொடுக்கறத விட வேற என்ன புண்ணியம் எனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வாமன அவதாரத்துல வந்திருக்கிற மகாவிஷ்ணு கேட்கறத கொடுக்கறதுக்கு தயாராகிறாரு மகாபலி. மாமன அவதாரத்துல வந்த மகாவிஷ்ணுவை மகாபலி விழுந்து வணங்குறாரு. மகாபலியின் இடத்துல 3 அடி நிலம் தேவைப்படுவதாக வாமனர் வந்து சொல்றாரு. உடனே மகாபலி சக்கரவர்த்தி 3 அடி நிலம் தானே, தாராளமாக எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு யோசிக்காம பதில் சொல்றாரு. அப்ப எனக்கு நிலம் தருவதாக தாரை வார்த்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாமனரும் கேக்குறாரு. இந்த நிகழ்வை தடுக்கிறதுக்காக சுக்ராச்சாரியர் எவ்வளவோ முயற்சி பண்றாரு. ஆனா மகாபலி கேட்கவே இல்லை. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சுக்ராச்சாரியர் வண்டுரூபம் எடுத்து கமண்டலத்துல இருக்கிற அந்த துளையில போய் அடைச்சுக்கிறாரு. இதை கண்டுபிடிச்ச மகாவிஷ்ணு கற்பை புல்லை எடுத்து அந்த ஓட்டையை வந்து குத்தி விடுறாரு. அப்படி குத்துறப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வண்டுரூபத்துல இருக்கிற சுக்ராச்சாரியருடைய கண்கள் காயப்படுது. அவருடைய பார்வையும் பறிப்போகுது. கமண்டலத்துல இருந்த நீர் வெளியேற அதை தான் கையில பிடிச்சு 3 அடி நிலத்தை தாரை வைத்து கொடுக்கிறாரு மகாபலி. அது வரைக்கும் குள்ள வாமனாக இருந்த மகாவிஷ்ணு ஓங்கி உலகளந்த உத்தமனாக விண்ணுக்கும் மண்ணுக்கும் உயர்ந்து நிற்கிறாரு. ஒரு பாதத்தை பூமியிலும் இன்னொரு பாதத்தை ஆகாயத்திலும் வைக்கிறாரு. 3 அடி கொடுப்பதாக சொன்னல, 2 அடி அளந்து விட்டேன், 3வது அடிக்கு இடம் இல்லையே அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப கொஞ்சம் கூட யோசிக்காம மகாபலி தலையை குனிந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே வாமன அவதாரத்துல இருந்த மகாவிஷ்ணு அவருடைய தலையில வைத்து அழுத்துறாரு. அதனால பூலோகத்துல இருந்து மகாபலி பாதாள லோகத்திற்கு அனுப்பப்படுறாரு. கொடை வள்ளலாக திகழ்ற மகாபலியினுடைய புகழ் என்றென்றும் நிலைத்திருக்கும்படி அருள் செய்யறாரு மகாவிஷ்ணு. அப்போ அந்த தருணத்துல மகாவிஷ்ணுட்ட இன்னொரு வேண்டுதலும் கேட்கிறாரு மகாபலி. என் நாட்டு மக்களை பிரிந்து செல்வதற்கு ரொம்பவே வருத்தமாக இருக்கு, ஆண்டுதோறும் அவர்களை ஒரு நாளாவது சந்திக்க வரம் அருள வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு மகாபலி. மக்கள் மீது கொண்டிருக்கும் பாசத்தை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு மகாவிஷ்ணு. அவர் கேட்ட வரத்தையும் கொடுக்கிறாரு. மக்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்களா, வளமாக இருக்கிறாங்களா அப்படின்னு பாக்குறதுக்காக மகாபலி ஆண்டுதோறும் ஓணம் பண்டிகை அன்று பூலோகத்திற்கு வருவதாக நம்பப்படுகிறது. அப்படி அவரை வரவேற்கிறதுக்காக தான் மலையாள மக்கள் ஆண்டுதோறும் 10 நாட்கள் ஓணம் பண்டிகையை ரொம்பவே விமர்சையாக கொண்டாடுறாங்க. ஏன்னா நண்பர்களே, ஓணம் பண்டிகை பற்றிய வரலாறு இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லென்ஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.